SmileyTrips.com, the domestic and international tour expert. நக்கீரனுக்கு ஏன் போனீங்க? மாயமான கணேசன் உறவினர்களிடம் கொந்தளித்த ஈஷா. குற்றவாளிகளை பாதுகாக்கிறதா காவல்துறை? வெளியான புதிய தகவல்கள். ஈஷாவில் இருந்த கணேசன் என்கிற சுவாமி பவத்துதா மாயமாகி போய் 2 வாரமாகியும் அவர் குறித்து எவ்வித தகவலும் கிடைக்காததால் குறும்பலா பேரியிலிருந்து அவரது மூத்த சகோதரர் திருமலையும் ஊரில் உள்ள முக்கியஸ்தர் காமராஜ் திருமலையின் உறவினரான வழக்கறிஞர் உமாபதியும் மார்ச் 14 அன்று ஈஷா யோகா மையத்துக்கு போயிருக்கிறார்கள். திருமலையை தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டதில் நாங்க போனப்ப கணேசன் காணாமல் போன விஷயமா போலீஸ்ல புகார் கொடுத்த தினேஷ் ராஜா தான் ஈஷாவில எங்க கிட்ட பேசினார். நீங்க எங்களை நம்பாம நக்கீரன் பத்திரிகைக்கு போயிட்டீங்க, பிறகென்ன கேக்கீங்கன்னு ஒரு மாதிரியா பேசினார் என்றார். மேற்கொண்டு வழக்கறிஞர் உமாபதியிடம் கேட்டபோது சில விஷயங்களை பிற்பாடு விரிவாக பேசுகிறேன் என்றவர் பத்திரிகை வரைக்கும் போயிட்டதா எங்க கிட்ட சொன்னதும் பையன் காணாம போனதுக்கு காரணம் தெரியணும்னு சொன்னோம். நாங்க ஈஷாவை சுத்தி பார்க்க வரல, கணேசனை காணல, அவர் அண்ணன் திருமலைட்டியும் நீங்க சரியா பதில் சொல்லல, ஊர்க்காரங்களும் குடும்பத்தினரும் பதட்டத்துல இருக்காங்க, அதான் என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க வந்தோம். கணேசனை யாரும் மிரட்டினாங்களா, எதுவும் பிரச்சனையான்னு விசாரிக்கத்தான் வந்தோம். போலீஸோ அல்லது நீங்களோ தான் சொல்லணும், மனசாட்சிக்குட்பட்டு மறைக்காமல் போலீஸில் உண்மையை சொல்லுங்கன்னு சொன்னதும் நாங்க 10 ஆட்களை வச்சு தேடணும், ஆனா அவரு தங்குற மாதிரி தான் பொருட்களை கொண்டு போயிருக்கிறது தெரியுது, இன்ஸ்பெக்டர் கேளுங்க அவர் விவரம் சொல்லுவார்னு சொல்லிட்டார். கணேசனை நிர்வாகத்திலோ அல்லது கூட இருந்தவர்களோ யாரோ தான் மிரட்டவோ நிர்பந்தப்படுத்தவோ செஞ்சிருக்கணும், இல்லனா அவருக்கு இங்க ஏதாவது அவமானம் ஏற்பட்டிருக்கணும், இந்த 2ல 1 தான் நடந்திருக்கணும். மத்தபடி காதலோ பணம் சம்பாதிக்க வேண்டிய தேவையோ அவருக்கு இல்ல. பக்தியில தீட்சை அடைஞ்சிட்டாருன்னு சொல்றீங்க, தீட்சை அடைஞ்சவருக்கு வேறென்ன எதிர்பார்ப்பு இருக்க முடியும்? அவரோட லட்சியத்துக்கு எதிரா ஏதோ சம்பவம் நடந்திருக்கணும், யாரோ அவமானப்படுத்தி இருக்கணும், அல்லது வேற ஏதோ ஒண்ணு அவருக்கு நடந்திருக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் அந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்க. ஒன்னு அவரே திரும்ப வந்து என்னை யாரும் கடத்தல மிரட்டலன்னு சொல்லணும், இல்லனா நாங்க நினைக்கிற மாதிரி தான் ஏதோ நடந்திருக்கணும். அவருக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு நீங்க தான் பொறுப்பு, இதை மறுக்கவோ மறைக்கவோ முடியாது, அப்புறம் விவகாரம் பெரிய பிரச்சனை ஆகிடும். எங்களுக்கு உண்மை தெரியலனா இப்படியே விட்டுட மாட்டோம்னு அழுத்தமா சொல்லிட்டு வந்திருக்கோம் என்றார். அடுத்து கோவை மாவட்ட புறநகர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் ADST ரவிச்சந்திரனிடம் முறையிட்டு இருக்கிறார்கள். இதில் சட்டப்படி நாங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்வோம், இன்ஸ்பெக்டரிடம் சொல்லியுள்ளேன், அவரை பாருங்கள், உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ வேறு தகவல்கள் இருந்தாலோ அவரிடம் சொல்லுங்கள் என்றிருக்கிறார். தொடர்ந்து ஆலந்துறை காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டியனை பார்த்திருக்கிறார்கள். நாங்களும் எங்கள் கடமையை நியாயமா சரியா செய்வோம், அவங்களும் விவரங்களை கொடுத்திருக்காங்க, அவைகளை சரி பார்த்துட்டு நடவடிக்கையை மேற்கொள்வோம். ஈஷாவில் அந்த ஃப்ளோர்ல உள்ள 20 பேர்ல 4 பேர்கிட்ட விசாரிச்சிருக்கோம், அவரை பத்தி தப்பா யாரும் சொல்லல, மேலும் சிலரை விசாரணைக்கு வர சொல்லி இருக்கோம், அந்த ஆட்டோ டிரைவரையும் வர சொல்லி இருக்கோம், ஈஷாவுக்குள்ளேயும் போயிட்டு வந்திருக்கேன், வேற வித்தியாசமான தகவல் வரல, கோயில்லையும் போய் அவர் தரிசனம் பண்ணியிருக்காரு, ஆனா அவர் கீழே வரல, 2 மலைகள் இருக்கு, ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்குத்தான் வனத்துறையினர் அந்த கோயிலுக்கு அனுமதிப்பாங்களாம், அதுக்கப்புறம் தடை போட்டுருவாங்களாம், நிச்சயமா அவர் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வெளியில எங்கேயாவது போயிருப்பார், இல்லனா அமைதியா எங்கேயாவது இருப்பாரு, இந்த கேஸ ரொம்ப நாள் விட்டு வைக்க முடியாது, கோர்ட்டும் விடாது, இதுல நாம நினைக்கிற மாதிரி நெகட்டிவா நடக்க வாய்ப்பில்ல, 1 வாரத்துல நல்ல பதிலா சொல்றேன் என கூறியதாக சொன்னார். காவல்துறை தரப்பு முழுக்க முழுக்க ஈஷாவுக்கு சாதகமாகவே இருக்கிறது, இது நாள் வரை அவர்களாகவே ஜோடித்த ஆட்டோக்காரரிடம் கூட விசாரிக்கவில்லை என்பதிலிருந்தே இதை புரிந்து கொள்ளலாம். சிசிடிவி காட்சியையும் பார்க்கவில்லை, விசாரிப்பதென்பதே கண் துடைப்பாக இருக்கிறது. காவல்துறை உயரதிகாரிகளின் தீவிர விசாரணைக்கு உட்படுத்தினால் அதிர்ச்சிகரமான பல உண்மைகள் வெளிவரக்கூடும். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள், CNC இருக்கு,
தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.